फोन हो रहा எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரெண்டு வருஷம் எல்லாரும் வந்து நிறைய தவிச்சிருக்கிறோம், நிறைய பேரை இழந்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் ஒரு மனசுலயே ஒரு பிரேயர் சொல்லிப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சந்திச்சிருக்கோம், அதுவே பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். சோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்றாங்களா. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்துங்கிற சந்தோஷமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி இருக்கு. ஸோ திஸ் லுக்ஸ் மோர் லைக் சக்சஸ் இவென்ட் டு மீ தென் லான்ச். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஷ்பா படத்துல மிக எல்லாரும் விட மிக பெரிய சந்தோஷம். நாட் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், நான் இதுக்கு இசையமைப்பாளர் என்கிற விஷயத்துல இல்லை, அது மட்டும் இல்லை, ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் of our dear Bunny, Allu Arjun, icon star Allu Arjun, and as a brother of Allu Arjun, நாங்க வந்து இப்போ தானு சார் சொன்ன மாதிரி சென்னையில் வளர்ந்த பையன் பன்னி. நாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அல்லு அர்ஜுன் அங்கிள் எங்கள் அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டைரக்ட் விட்னஸ் பன்னியோட ஹார்ட் ஒர்க்கும் சரி பன்னியோட பேஷனுக்கும் சரி. அண்ட் தமிழில் புஷ்பா வர்றதுல ஏன் இவ்வளோ சந்தோஷம் எனக்குன்னா, ஐ திங்க் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஒரு லைன் வச்சா ஐ பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் ஹூ வாஸ் பெஸ்டரிங் பண்ணி இவ்வளோ வருஷம் நீ தமிழில் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, பன்னிக்கு வந்து தமிழில் பெரிய வரவேற்பு இருக்கும். பன்னியோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் த வே ஹி செலக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் பன்னி எப்போ ஃபோன் பண்ணி நீ எப்போ தமிழில் பண்ணுறப்ப, அஃப்கோர்ஸ் நீனே நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் சொல்கிறேன், தப்பு நினச்சிக்காதீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனை விட எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு இந்த படம் அல்லு அர்ஜுன் தமிழ்ல பண்றது. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐகன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் டு தமிழ். ஏன் லெட்ஸ் வெல்கம் நான் சொல்றேன்னா, நான் சென்னை தானே, அதனால அப்படி சொல்றேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த புஷ்பா கதை கேட்டதுல இருந்து நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இது தெலுங்குல பண்ணி இப்ப தமிழ்ல வரப்போற படம்னு, ஆனா நான் கதை கேட்டனுக்கே சொன்னேன் இது ஆக்சுவலா தமிழ் படம், நீங்க தெலுங்குல எடுக்கிறீங்க, இதை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இதோட கதையா இருக்கட்டும், இதோட நேட்டிவிட்டியா இருக்கட்டும், அண்ட் இப்போ அல்லு அர்ஜுனுடைய அந்த ரக்கெட்னஸ், அந்த ஹீரோவுடைய அந்த பிஹேவியர், அது எல்லாமே வந்து அது தமிழ் படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படம் இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த ஸ்டோரியை வந்து நேச்சுரலாக அந்த திருப்பதி அந்த பார்டர்ல நடக்கிறதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு கதை இது. அண்ட் படம் சுகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சுகுமார் சார், அவர் ஃபைனல் மிக்ஸ்ல இருக்கிறதுனால இன்னும் இன்னைக்கு வர முடியல. ஐ வாஸ் ஆல்சோ இப்போ ஆக்சுவலாக பாம்பேக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்க்கு, ரவி சார் ஃபோன் பண்ணல, இல்லை இது அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க, சரி பண்ணி வரேன்னு சொல்லி நானும் ஓடி வந்துட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி எ பார்ட் ஆஃப் திஸ். இது வந்து கண்டிப்பா தமிழ்ல ஒவ்வொரு ரசிகரும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடிச்சு பார்க்க போற படமா எனக்கு தோணுது. முக்கியமா பன்னியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து, இவ்வளவு வருஷமா எனக்கு பன்னியை தெரிஞ்சு பன்னியோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கே வந்து சர்ப்ரைஸ் ஆயிருது அதோட விஜுவல்ஸ் பார்க்கும் போது. அந்த அளவுக்கு when you just took it to another level, not as a friend and as a normal audience, I'm telling you hats off to your hard work. ஏன்னா அந்த பேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வராது. ரெண்டு பேருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன், ஒன்று வந்து சுகுமார் சாருக்கு, ஒன்று வந்து பன்னிக்கு. ரெண்டு பேருமே தி டுக் திஸ் மூவி டு அனதர் லெவல். அந்த படத்துலேயே ஒரு பகுதியாக இருந்த எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் அவர் அளவுக்கு அவங்க வந்து படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மைத்ரி மூவிஸ் அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. தானு சாருக்கு, திருப்பதி சாருக்கு, அண்ட் சிவா சாருக்கு, சௌத்ரி சாருக்கு, எல்லாருக்குமே நன்றி. கார்கி சார் கலக்கிட்டீங்க டைலாக் எல்லாம். தமிழ்குமார் சார் ரொம்ப நன்றி, இட்ஸ் சோ நைஸ் டு பி அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கேன், ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து பார்த்த உடனே ட்வீட் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு என்ன வந்து இந்த படத்துல எக்ஸைட் பண்ண விஷயம். ஆனா சரி இப்பவே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பன்னிக்கும் சுகுமார் சார் மட்டும்தான் பேசினேன். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயம் பேசுறதுனால, இன்னும் டூ டேஸ்ல படம் வர போறதுனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா, அது வந்து எப்படியா ஒரு ஹீரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றதா, எப்படி டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காரு
அப்படின்னு எனக்கு தோணுது. Bunny, superb, and I just love you for all the hard work you put into that fight. I told you, you know how much I loved that fight. And இப்போ மதன் கார்கே சார் சொன்ன மாதிரி அந்த டைலக்ட் பிடிச்சி பேசுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பண்ணி வந்து சிட்டில வளர்ந்த பையன் சரிங்களா, சோ அந்த டைலக்ட் எல்லாம் வாழ்க்கையில பேசவே இருக்க மாட்டேன். ஆனா ஹி லேர்ன்ட், ஹி பிராக்டிஸ் அண்ட் ஹி வாஸ் டெலிங் மீ அண்ட் சுக்கு சார் வாஸ் டெலிங் மீ லைக் ஹவு மச் தே ஒர்க் ஃபார் தட். சோ அப்படியே அது பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கத்துல பயமாவும் இருக்கு, ஐயோ இவ்வளவு கஷ்டம் இருக்க இதுலங்கிறது. சோ ஆனா அந்த பயமும் அந்த பேஷனும் தான் எப்பயுமே வெற்றி வந்து வாங்கி கொடுக்கும் எல்லாருக்கும். சோ மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்கு. அவர் லைக் இப்போ நம்ம தானு சார் அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி ஹி ஹாஸ் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. சோ திஸ் பிலிம் இஸ் கோயிங் டு மேக் ஹிம் எ நேஷனல் ஸ்டார், தெர் இஸ் நோ டவுட். அண்ட் ஐ விஷ் that he wins the biggest of awards. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியாது, பட் ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டுக்கா இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆக்டருக்கா இருக்கட்டும் சொல்ல நினைக்கிறேன், ஐ விஷ் அல்லு அர்ஜுன் வின்ஸ் எ நேஷனல் அவார்ட் வித் திஸ் மூவி அண்ட் ஆல்சோ சுகுமார் சார், பிகாஸ் தே டிசர்வ் இட், தே ரியலி வொர்க் சோ ஹார்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரஸ்க்கும் மீடியாக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்பவே நிறைய பேசிட்டேன். அண்ட் அப்புறம் விவேகா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி, ரொம்ப பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் எழுதிருக்காங்க. அண்ட் அதே போல இந்த படத்துல இந்த படத்தோடைய லான்ச்சோ பிரஸ் மீட்டோ எந்த லாங்குவேஜ்ல நான் அட்டென்ட் பண்ணாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார். அவர் தெலுங்குல தான் லிரிக்ஸ் எழுதினாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மதர் கிரியேஷன் இருக்கும்ல, அது வந்து சந்திரபோஸ் சார் தான். சோ சுகுமார் சார் அண்ட் சந்திரபோஸ் அந்த கான்செப்ட் நாங்க மூணு பேர் எடுக்கும் எழுதும்போது எப்படி இருக்கும்னா ரெண்டு விதமா தோணும், மூணு நண்பர்கள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா இல்ல ஒரு மூணு எதிரிகள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இந்த ரெண்டு டவுட் வரும், ஏன்னா கட்டி பிடிச்சிப்போம் இல்ல அடிச்சுப்போம். சோ அந்த மாதிரி நாங்க பண்ண எல்லா பாட்டும் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து எல்லா லிரிக் ரைட்டர்ஸ் சூப்பரா எழுதிருக்காங்க. சோ தேங்க்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ் ஹூ சாங் தி சாங்ஸ். அது போய் சாமி சாமி சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி, இங்க பார்த்தாலும் பட்டி தொட்டில எல்லாம் கேக்குது, வி டிட் இவன் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் ஊ சொல்றியா உன் சொல்றியா தானு சார் சொன்னாரு அது கூட. அண்ட் தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, பிகாஸ் ஒரு ஷூட்டிங் இருந்தது திடீர்னு ஐடியா வந்தது ஆண்ட்ரியா பண்ண நல்லா இருக்குமே, தெலுங்குல ஐ இன்ட்ரடியூஸ் ஒன் அனதர் சிங்கர். சோ போன் பண்ணி கேட்ட உடனே டிஎஸ்பி உங்களுக்காக நான் கண்டிப்பா வரேன் சொல்லிட்டு ஷூட் கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. சோ தேங்க்யூ ஆண்ட்ரியா ஃபார் டூயிங் திஸ் அண்ட் அதனால இந்த வெற்றி இன்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் ஃபேன் ஹூ மேட் திஸ் ஆடியோ சச் அ பிக் ஹிட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கெட் ரெடி டு ராக் வித் புஷ்பா அண்ட் ஐ அம் ஷூர் யூ கோனா லவ் இட். அண்ட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இஸ் ஹியர் டு ஸ்டே and entertain you in Tamil. Tamil le ungala kalakka porar avladha. Romba romba nandri. அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா இவரே புஷ்பா கிட்டப்பு தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க நிக்கில் சார் காணும், நிக்கில் சார் காணும்னா அப்புறம் தான் சேர்ல மிக்ஸ் ஆயிட்டாரு, அந்த ரெட்டு இந்த ரெட்டு ஒரே ரெட்டு. அப்புறம் எங்க டைட்டிலுக்கும் மேட்சிங்கா இருக்குது. ஏ எங்க நான் அடிப்பட டபிள் பண்ணுவோம், ஐயோ அந்த இப்ப வந்து எனக்கு தெலுங்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்போ உங்களை பார்த்து பேசும்போது. ஓகே அந்தருக்கு நமஸ்காரம் அண்டி.